சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு தாவத் போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இது சம்பந்தமா ட்விட்டர்லயும் பேசிட்டு வைரலா ஒரு சில புகைப்படங்களும் ஆராசோட அவர்கிட்ட ஒரு புகைப்படங்களும் பதிவிட்டு இருக்கு. இதை பத்தி இதுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு துரோகத்தை எழுத்துதே அந்த மரியாதை கூட அண்ணன் டிடி அவருடைய தலைமையில பயணம் செய்யறோம். இந்த துரோகத்திற்கு மேல அது பெரிய துரோகம் ஆயிரும். உண்மையிலேயே வந்து நம்ம வந்து எதுக்காக கொள்கை அடிப்படையில் ஒரு வந்து யாரை முதலமைச்சராக ஆக்குனார்களோ அந்த குடும்பத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த துரோகத்தை எடுத்துதான் வந்தோம். ஆனா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேரப்போறோம்ன்ற ஒரு ரூமர் தான் வருது தவிர அதிகாரப்பூர்வமா வர்ற தகவல். இதை பத்தி திரு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? எதுவும் சொன்னாரா? இல்ல, நான் இப்ப ரீசெண்டா பேசல. ஒரு இது சம்பந்தமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி நான் பேசினேன். ஓகே. ஆனா எந்த விதமான தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா இல்லங்க நான் அப்பெல்லாம் போக மாட்டேங்க அப்படின்னாரு. ஆனா இப்ப வந்து உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் வந்து எதிர்த்து ஒரு கண்ட அறிக்கை விடல. அது பெரிய வேதனையான விஷயம். அவரு இல்லங்க போக மாட்டேன் என்னைக்குமே நான் அண்ணன் முன்னாடியே இருப்பேன் ஒரு அறிக்கை விட்டுருந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். அப்படி போனார்னா கண்டிப்பா நஷ்டம் அவர்கிட்ட. இப்போ திமுக பக்கம் போனா அரவக்குறிச்சிக்கு இடைத்தேர்தல் வரும்போது அங்க திமுக சார்பில் அவர் நிறுத்தப்படுவார்னு நினைக்கிறீங்களா? நிறுத்தப்பட்டா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெற முடியாதுங்க, மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எத்தனை தடவை உன்னுடைய சுயநலத்திற்காக பதவி இல்லை என்ற காரணத்திற்காக நீ கொள்கை என்ற அடிப்படையே இல்லாமல் மாறி மாறி சென்று உனக்கு இப்படியாவது பதவி வேணுங்கிற நோக்கத்துக்காக நீங்க செயல்பட்டீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. மக்கள் நல்ல பிள்ளைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா நீங்க அதை கேட்டுக்கிறாரு. அவர் இது வரைக்கும் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல பெருதா வச்சிருந்தாரு, அவர் வந்து கேட்டுக்க பாக்குறாரு. இதுவரைக்கும் அவர் மறுப்பு கூட தெரிவிக்கல. இப்ப வரைக்குமே வந்து ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, அதுல வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் அப்படிங்க, அது திரு செந்தில் பாலாஜி அவர்களை தான் குறிக்கிதா இல்ல வேற யாராவது குறிக்கிதா? ஏன் அவர் கிடையாது, பொறுப்பாளர்னா வேற யாரையும் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு நன்றிங்க. Thank you.